அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது 2/9/2009 12 ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய விநாயகர். நம்ம எந்த ஒரு கோவிலுக்கு சென்றாலுமே முதல்ல வழிபாடு பண்ணுறது விநாயகரை தான். அவர் தான் முழு முதற் கடவுள். உங்களுடைய ராசிக்குரிய விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணி வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். 12 ராசிக்காரங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வழிபாடு பண்ண வேண்டிய விநாயகரை பார்க்கலாம். முதலாவது மேஷ ராசி. மேஷ ராசிக்காரங்க மனோ தைரியம் மிக்கவங்க. நீங்கள் செவ்வாயோட ஆதிக்கம் பெற்ற நீங்கள் வீர மிக்கவங்களாகவும் இருப்பீங்க. எவருக்குமே அஞ்சாதவங்களா இருக்கு. நீங்கள் வீர கணபதியை வழிபாடு பண்ணணும். ரிஷப ராசி. நீங்கள் சுக்கரனோட ஆதிக்கத்தை பெற்றவங்க. அம்பிகையோட பரிபூர்ண அருளுக்கு பாத்திரமானவங்க. நீங்கள் வழிபட வேண்டிய விநாயகர் ராஜ ராஜேஸ்வரி உள்ள ஸ்ரீ வித்திய விநாயகர். மிதுன ராசி. பல்வேறு திறமைகளுடைய உங்களுடைய திறமைக்கும் வளர்ச்சிக்கும் மறைமுகமாக வந்து சேரும் தாக்குதலில் இருந்து விடுபட நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டியது லக்ஷ்மி கணபதி. கடகராசி. ஒரே நேர சாந்தம் ஒரே நேர கோபனு முகத்தில் நவரசத்தையும் காட்டக்கூடிய நீங்கள் அமைதியான முறையில் அடுத்தவங்களை வழிநடத்தும் திறன்களாக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டியது ஹேரம்ப கணபதி. சிம்ம ராசி. இயற்கையிலேயே தைரிய குணமிக்க உங்களுக்கு என்றுமே வெற்றி திருமகள் துணை நிற்பாங்க. அசாத்தியமான மன வலிமையோட என்னைக்குமே வெற்றினை ருசித்து வரும் நீங்க வழிபாடு பண்ண வேண்டியது விஜய கணபதி. கன்னி ராசி. மென்மையான குணத்தினுடைய நீங்க உங்களோட வாழ்க்கை துணையோட இணைந்து செயல்படும் போது உங்களை வெல்ல எவராலையுமே முடியாது. உங்களோட வழிபாட்டுக்குரிய கணபதி மோகன கணபதி. துலாம் ராசி. அயராத உழைப்பை உடைய நீங்கள் மேற்கொண்ட லட்சியத்தை அடையும் வரை ஓய மாட்டீங்க. உங்களோட வழிபாட்டுக்குரியவர் வெற்றி கணபதி. விருச்சிக ராசி. மிகவும் சுறுசுறுப்பான குணத்தினுடைய நீங்கள் ஓரிடத்துல அமர்ந்திருக்காது, சதா பணியாற்றி கொண்டே இருப்பீங்க. எப்பொழுதுமே பரபரப்பாக இயங்கக்கூடிய நீங்கள் வழிபட வேண்டியது சக்தி கணபதி. தனுசு ராசி. குரு பகவானோட ஆதிக்கத்தை பெற்ற நீங்கள் நேர்மையை மிகவும் நேசிக்கிறவங்க. தர்ம நெறியில் செல்வதால் அடிக்கடி தர்ம சங்கடத்தை சந்தித்து வரும் உங்களுக்கு சங்கடகரா கணபதி வழிபாட்டுக்கு உகந்தவர். மகர ராசி. தியானம் உள்ளம் கொண்டவர் நீங்கள். உங்களோட மனதை அடக்கி கற்றுக்கொண்டீங்கன்னா வெற்றி உங்களுக்கு நிச்சயம். நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டியது யோக கணபதி. கும்பம். புதிய விஷயங்களை எளிதில் கற்றுக்கொள்ளும் தனி திறமை பெற்ற நீங்கள் அனுபவ அறிவின் மூலமாக அடுத்தவங்களை அடக்கியால நினைக்கிறீங்க. நீங்கள் வழிபட வேண்டியது சித்தி கணபதி. மீனம். கள்ளங்கபடம் இல்லாத குழந்தைத்தனமான குணத்தை உடைய நீங்கள் நினைத்ததை அடைந்து விட வேண்டும் அப்படின்னு பிடிவாத குணத்தை உடையிறீங்க. உங்களோட வழிபாட்டுக்குரிய கணபதி பால கணபதி. நன்றி, வணக்கம்.